ஐ ஹாவ் அ ஸ்டூபிட் பாஸ் அப்படின்னு நினச்சி தான் ஒரு ஸ்டூபிட் பாஸாக மாறின நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஐ திங்க் ஒரு ஒரு வேர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எனக்கு. ஸோ டு பி ஹானஸ்ட், நான் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு டிசைனர் கிடையாது, மாதிரி மீடியோக்கராக தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஸோ நாங்கள் ஆரம்பித்தப்போ ஒரு ஒரு மொபைல் ஆப் ஆரம்பித்தோம். அப்போது பெருசாக பேஷன்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ இல்லை. இட் வாஸ் அ குட் டு ஹாவ் ஆப். சின்ன வயசுலேருந்து இந்த ஓட்டப்பந்தயம், இந்த கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இப்பெல்லாம் ஒரு அவார்டு கூட வாங்கவே கிடையாது. ஒரு ஒரு கப்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல, சர்டிஃபிகேட், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை தான் நான் வேற எதுவுமே வாங்கவே இல்லை. என்னோட உலகத்திலேயே அதெல்லாம் வந்து இருந்தது கிடையாது. This reminds me what, you know, நமக்குள்ள ரெண்டு காம்பினேஷன் ஒன்று பார்த்தேன், you don't like. Hello, வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் மைக்கேல். I welcome you all to the JM Talk Show. இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மிஸ்ஸஸ் பத்மினி ஜானகி, த ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் மைண்ட் அண்ட் பாம். இவங்க வந்து 2021 ஒரு ஃபெம்டெக் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபெம்டெக் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு வந்து அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. நிறையா அவார்ட்ஸ், நிறையா வேலைகள் சாதிச்சிருக்காங்க இந்த குறுகிய நேரத்தில். அவங்கள்ட்ட நம்ம நிறையா இன்றைக்கி பேச போகிறோம். ஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக ஆரம்பிக்க போகிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவங்கள்ட்ட டைரெக்டாக நிறையா விஷயங்கள் பேசுவோம். வாங்க, லெட்ஸ் கோ ஃபார் தி இன்டர்வியூ. ஸோ பத்மினி ஜானகி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி கமிங் ஃபார் தி ஜேஎம் டாக் ஷோ. So, starting the interview, I wanted to understand your early careers. Early career life, எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் ப்ளீஸ். ஸோ நான் என்னோட ஏர்லி கரியர் காக்னிசன்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பேபால் மூவ் பண்ணியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி அஸ் அ டிசைனர், அதுதான் நான் படித்தது. விஷுவல் டிசைனிங், விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படித்தது எத்ராஜ் சென்னையில். ஸோ ஆரம்பித்தது வெறும் டிசைனராக, ஒரு யூஎக்ஸ் டிசைன் அந்த மாதிரி. ஸோ டு பி ஹானஸ்ட், நான் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு டிசைனர் கிடையாது, மாதிரி மீடியோக்கராக தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது என்னோட இன்ட்ரெஸ்ட் லெவலும் இல்லை. தோ நான் அதை படித்து முடிச்சுட்டு வந்திருந்தாலும் ஐ ஃபெல்ட் ஐ குட் ப்ராபப்ளி இன்னும் பெட்டராக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் கோரில் இருந்தா அப்படின்னு எனக்கு வந்து. ஸோ நான் டெக்னாலஜி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். தென் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்க்கு மூவ் பண்ணேன். அப்புறம் ஐ ரியலைஸ்ட் அது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட்டாக இருந்தது. ஒரு ப்ராடக்டை நம்மளே கிரியேட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிற அளவுக்கு இருக்கும்போது ப்ராடக்ட் மேனேஜர் கூட ரொம்ப பயங்கரமான ப்ராடக்ட் மேனேஜர்னு சொல்லிட முடியாது. ஸோ ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது நான் போய் பண்ணது. அதில் வந்த டெசிஷன்ஸாக இருக்கட்டும், அவுட்கம்மாக இருக்கட்டும், அது எப்படி கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி தான் என்னோட அர்லி கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் வாட் யூ சீங் நோ. மேம், ஸ்பெசிஃபிக்லி ஆண்டர்ப்ரனர்ஷிப் நீங்கள் எடுத்துருங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இந்த செக்டர், இந்த செக்மெண்ட் தான் எடுக்கணும்ன்ட்டு எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஸோ விமன் ஹெல்த் அப்படின்னு வரும்போது இதை பற்றி நான் நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அந்த லைனை எடுக்கிறது இல்லை. ஒன்று, இதுக்கு பெருசாக ஃபண்டிங் கிடையாது, இது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடலாக பார்க்குறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கனாலே ஓவராலாக ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்புக்கோ இல்லை ஒரு ரீட்டைல் டெக்குக்கோ இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு எஃப்எம்சிஜிக்கோ இருக்கக்கூடிய எட்டெக்காக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபண்டிங் வந்து ஒரு ஃபெம்டெக்குக்கு, ஒரு விமன் ஹெல்த் டெக்னாலஜிக்கு பெருசாக கிடையாது. ஸ்டார்ட்அப்ஸும் பெருசாக கிடையாது, ஃபண்டிங்கும் பெருசாக கிடையாது. ஸோ நான் எனக்கு அலைன்டாக இருக்கிற மாதிரி ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன். எந்த ஸ்பேஸில் நிறைய கவனம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு அது கரெக்டாக அலைன் ஆச்சு. விமன் ஹெல்த் எஸ்பெஷலி ஃபர்டிலிட்டி டெக் வந்து அலைன் ஆச்சு. ஸோ அப்படித்தான் நான் இந்த லைன் குள்ளே வந்துருக்கேன். ஸோ பேசிக் மாடல் வந்து யூ கனெக்ட் கப்புள்ஸ் டு the institutions abriya just to understand. So idu vandu actually oru idea va paakumbodhu couples ah irukkum, especially women who are the major decision makers when it comes to having a baby leya appadi dhaan irukkanum nam nambrom edukkumbodhu avangalukku nijamave romba IVF treatment theva padudha illa lifestyle changes mooliyama maathikka mudiyuma oru wellness nala maathikka mudiyuma illa appadi IVF dhaan theva padudhu appadina seriyana neram enna சரியான ஃபினான்ஷியல்ஸ் என்ன, கமர்ஷியல்ஸ் என்ன ஃபார் த ஐவிஎஃப், கரெக்டான டாக்டர் நான் எப்படி போய் பார்க்குறது, அந்த டாக்டர் எனக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் பார்க்குறாங்க, அதில் ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி. ஸோ நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் ஈகோ சிஸ்டம் ஃபார் ஃபர்டிலிட்டியாக ஆக ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து பிட்வீன் த டாக்டர்ஸ் அண்ட் த பேஷண்ட்ஸ். ஸோ நிறைய டாக்டர்ஸுக்கும் அந்த ட்ரான்ஸ்பெரன்சி, ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸுக்கும் அது தேவைப்படுது. ஸோ அது மாதிரி ஒரு பிரிட்ஜிங் கேப்பாக நாங்கள் இருக்கும். டிபெண்டிங் அப்பான் அந்த பேஷண்ட்டை அசஸ் பண்ணுறதா இருக்கட்டும்,
இல்லை அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ஐவிஎஃப் தேவை கிடையாது. ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் இன்னும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் போதும், கரெக்டான ஃபுட் ஆர் எக்ஸசைஸ் போதும் அப்படின்னாலும் நாங்கள் அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ யூ ஃபவுண்ட் ஸோ ட்ராக்கிங் மானிட்டரிங் அக்கார்டிங் டு பேஷண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட். ஸோ 2021ல நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ்பான்ஷன் பிளான், நெக்ஸ்ட் என்ன பிளான்? ஸோ நாங்கள் ஆரம்பித்தப்போ ஒரு ஒரு மொபைல் ஆப் ஆரம்பித்தோம். அப்போது பெருசாக பேஷண்ட்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ இல்லை, இட் வாஸ் அ குட் டு ஹேவ் ஆப். நான் இப்போது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு பீரியட் ட்ராக்கிங்கோ ஓவலேஷன் ட்ராக்கிங்கோ என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லாம், என்ன மாதிரி மென்டல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக ஆரம்பிச்சேன். இப்போது வி ஹவ் எக்ஸ்பேண்டட் டு ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்குள்ளே போக போகிறீங்களா, இல்லை டு யூ ரியலி திங்க் யூ ஹேவ் அன் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ, நீங்கள் மைண்ட் அண்ட் மாமை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு தமிழ்நாடுக்குள்ளே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மாக இருக்கும், டாக்டர்ஸோட கனெக்டடாக இருக்கும், சயின்ஸ் பேக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி இந்தியா லெவலுக்கு கொண்டு போகிறது, எப்படி குளோபல் லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிறத நெக்ஸ்ட் டூ ஸ்டெப்ஸ், வெரி லாஜிக்கல் நெக்ஸ்ட் டூ ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்குறோம். பர்ஃபெக்ட், கிரேட். ஸோ இஃப் யூ டாக் அபவுட் ஸ்டார்ட் அப், ஸோ வி லெட்ஸ் கம் டு தி ஸ்டார்ட் அப் கான்செப்ட். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ ஹவு டிட் இட் ஆக்சுவலி ஸ்டார்ட்? இப்போ யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுல ஸ்டார்ட் அப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா நிறைய அட்வைசஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காதீங்க போய் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய யோசிக்கணும், அதுக்காக அது ஒரு பேலன்ஸ் இல்லையா. நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான எஃபர்ட் போடணும். ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துட்டே இருந்தால் ஐடியாவோ ஃபண்டிங்கோ இல்லை கான்செப்ட்ஸோ வரப்போகிறது கிடையாது. பட் யூ ஹேவ் டு புட் தட் எஃபர்ட். பட் இமீடியட்டாக வேலையை விடாமல் அதை வந்து ஒரு சைட் ஹசலாக பண்ணி இதுக்கு வந்து நிஜமாகவே ஒரு அப்பிடைட் டு பே இருக்கா, வில்லிங்னஸ் டு பே இருக்கா, இல்லை நான் ஒரு என்ஜிஓ மாடலில் பண்ண போகிறேன்னா நான் என்ன நிஜமாகவே பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு வரும்போது முதல்ல ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆரம்பிக்கும் போது நல்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கும், எல்லோரும் இன்னும் வாழ்த்து தெரிவிப்பாங்க நாளில். பட் போக போக அது ஒரு லோன்லியான ஒரு ஜர்னியாகவும் ஆகக்கூடிய நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய மார்னிங்ஸ் இங்கே எந்திரிக்கும்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நமக்கே தெரியாத ஒரு தருணங்கள் இருக்கும். அப்பயும் நீங்கள் மோட்டிவேட்டடாக என்ன மாதிரி ஒரு பர்பஸ் எடுக்கும்போது இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் தோணும், ஆனால் அது நம்ம கலைங் தான், ரைட்? நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் என்எஃப்டியாக இருக்கட்டும் இல்லை கிரிப்டோவாக இருக்கட்டும் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. எல்லாருமே யார் யாரெல்லாம் அந்த ஸ்பேஸில் ஆரம்பித்தாலும் நல்ல வேல்யூவேஷன் போச்சு, நல்ல ஃபண்டிங் போச்சு. பட் அது எனக்கு அலைண்டா அப்படின்னு பார்த்தா இல்லை, நான் எனக்கு அது புரிஞ்ச ஒரு கான்செப்டா இல்லை நான் பிலீவ் பண்ணுற கான்செப்டா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு டெய்லியுமே கூட அது எனக்கு எக்ஸைட்மெண்ட் எவ்ரிடே கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும், எது என்னோட பர்பஸ் இன் லைஃப், அண்ட் எது ஆல்சோ வில் மேக் மணி, ஏன்னா அது இல்லைனாலும் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் மோட்டிவேஷன். அப்படி நீங்கள் யோசிச்சு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். இருக்கிறோம் அதுக்குள்ள பர்பஸ் இருக்கணும், அது மணியும் மேக் பண்ணணும். இட் ஷுட் கிவ் யூ பே செக் ஆல்சோ. ஸோ ஆல் த த்ரீ பீஸ், பேஷன், பர்பஸ் அண்ட் பே செக். ஓகே சார், நீங்க சொன்னீங்க மோட்டிவேஷன் இல்லாம லோன்லினஸ் ஆர் சம்திங், அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்காச்சு ஜர்னில? கண்டிப்பா, இப்ப யாராவது ஒரு ஒரு என்டர்பிரனர் அப்படி நான் ஃபீலே பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இனிஷியலி எதுவுமே எல்லாமே ஃபாலிங் அபார்ட் மாதிரி தோணும். எம்ப்ளாயிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, ஃபண்டிங்ல ஆரம்பிச்சு, பேயிங் கஸ்டமர்ஸ்ல ஆரம்பிச்சு, எல்லாருமே உங்களை நம்புறதுக்கான டைம் ஆகும். டே ஒன்ல அது நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு, ப்ராடக்ட் மேனேஜ் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 இயர்ஸ் ஆயிரும். யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரனராக இருந்தீங்கன்னா, ஸோ அந்த 3 வருஷம் இஸ் கோயிங் டு பி லோன்லி, வெரி டிமோட்டிவேட்டிங். பட் ஸ்டில் நீங்கள் அதில் பர்சியூ பண்ணணும், பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். எனக்கும் இருந்திருக்கு அந்த மாதிரி. மேம், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டபுள் சொன்னீங்க, கஸ்டமர் அண்ட் எம்ப்ளாயிஸ். சிலவங்க வந்து நான் வந்து எனக்கு மேலே சூப்பர்வைசர் எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாது, அதனால என்னோட பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வரச்சில ஹவு ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் அண்ட் ஆண்டர்பிரனர் இஸ். சீ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னோட மேனேஜரை பிடிக்காது, ஐ ஹாவ் அ ஸ்டூபிட் பாஸ் அப்படின்னு நினச்சி தான் ஒரு ஸ்டூபிட் பாஸாக மாறின நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஐ திங்க் ஒரு ஒரு வேர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு பாஸை பிடிக்கல, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அக்கார்டிங் டு மீ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதோட ரீசனோ இல்லை பர்பஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, யாரும் எனக்கு யாரும் பாஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா
அது வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்ட். ஸோ ஐ ரியலி திங்க் யூ ஷுட் ஹாவ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ரீசன். அண்ட் அதுக்கு ஸ்கில் எல்லாருக்குமே டே ஒன் இருக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வரீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வரலனாலோ இல்லை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியை பெருசாக நெருங்கி பார்க்காதவங்கனாலும் அந்த ஸ்கில்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் தென் அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். சம்திங் கம்ப்ளீட்லி லேர்னபிள், ஒரு கோர்ஸ் எடுத்து லேர்னபிள் 100% அதுவே கற்றுக்க முடியுமா? இல்லை, உங்கள் ஜேர்னி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. பட் அட்லீஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலியமாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் எடுத்து உள்ளே வைக்கும்போது அட்லீஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிய போகுது. என்ன தான் எனக்கு நல்லா ஆண்டர்பிரினர்ஷிப் தெரியும், இல்லை ஒருத்தருக்கு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக சொல்லி கொடுத்தா கூட நான் வந்து ரூட்டு தான் நான் சொல்லித்தர முடியுமே தவிர என்டையர் மேப் எனக்குமே தெரியாது. நீங்கள் தான் உங்களோட ரூட் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த ஸ்டெப் நம்பர் 1 நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபாலோஸ் திஸ். நீங்கள் சொன்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எம்பிஏ பண்ணணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது வந்து இஸ் இட் ட்ரூ? எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நான் எம்பிஏ படித்தது கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அதை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ எனக்கு தெரியல. பட் சி, எந்த கோர்ஸுமே எந்த படிப்புமே வேஸ்ட் கிடையாது. நீங்கள் ஒரு எம்பிஏ படித்த, எனக்கு நிறைய பேர் வந்துட்டு டிகிரியே தேவையில்லை அப்படிலாம் கூட சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியாது. அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக அது படிப்புனா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ எம்பிஏ படிக்கிறது பேட் கிடையாது. உங்களுக்கு அந்த பணமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ வாய்ப்புகளும் இருந்தால் கண்டிப்பாக படிங்க, நல்ல இன்ஸ்டிடியூஷனில் போய் படிங்க. பட் எம்பிஏ படித்தா தான் ஆண்டர்பிரினர் ஆக முடியுங்கிறதுல தான் நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே லேர்னிங் தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட், நான் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிசைனராக இருந்திருக்கேன், ஆண்டர்பிரினர்ஷிப்புள்ளே வந்திருக்கேன். பட் அது எல்லாமே ரொம்ப அனுபவ படிப்பாக இருக்குது. என்னை சுற்றி இருக்கவங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி நான் கற்றுக்கிட்டதாக இருக்குது. அதுக்காக நான் ஒரு ஜீனியஸ் நான் பார்த்தவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு தெரியாது. நிறைய மிஸ்டேக் பண்ணி கூட கற்றுக்கிட்டேன். மேபி எம்பிஏ படிச்சிருந்தா அப்படியே புக்கில் படித்ததை வச்சு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் கூட, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ என்னோடய கருத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குதுன்னா கண்டிப்பாக படிங்க, நல்ல இன்ஸ்டியூஷனில் படிங்க, இல்லை டிஸ்டன்ஸில் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட அது உங்களை நிறுத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. யுடிமி கோர்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்ககிட்ட இருந்து வர்ற அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உங்களை அதை கற்றுக்க வைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண தயாராக இருக்கீங்க, எந்த அளவுக்கு லேர்ன் பண்ண தயாராக இருக்கீங்க. ஒன்ஸ் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, த டீச்சர் அப்பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ரெடி, ஐ திங்க் பீப்புள் கீப் டீச்சிங் யூ. நல்லதோ கேட்டதோ பீப்புள் கீப் டீச்சிங் யூ. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா ஐ திங்க் தட்ஸ் வேர் திங்ஸ் ஸ்டார்ட்ஸ். குட் குட் குட். யா, தட் கிவ்ஸ் மீ ஒரு கான்செப்ட். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர். கரெக்ட். ஓகே. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் யூனோ ரஃப் பேட்சஸ் உங்களுடைய ஜேர்னியில் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிளாக சொல்ல இதெல்லாம் இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினராக இருக்கிறதுனால ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, டு பி ஹானஸ்ட். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸே வந்து ஒரு ஆண்டர்பிரினராக இருந்திருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக இருந்திருக்காங்க. இந்த கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் அவங்க மேலே போடுறது வந்து அவங்களோட கான்ஸ். ஸோ எனக்கு வந்து யாருக்குமே என் மேலே எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஈவன் நான் 5 ஸ்டெப் எடுத்து வச்சாலும் பீப்புள் கொஞ்சம் அப்ரிஷியேட், 10 வச்சாலும் அப்ரிஷியேட். ஈவன் இஃப் ஐ ஃபெயில், தேர்ஸ் நோ கம்பேரிசன். என்ன, உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், நீ தோத்துறீ அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருக்கு. ஸோ நான் எப்பவுமே வந்துட்டு ஓ எனக்கு ஒரு பணக்கார ஆண்டர்பிரினர் அப்பா இல்லை அப்படின்னு நான் அதை ஒரு குறையாக சொன்னதில்லை. இது சம்திங் தட் ஐ லேர்ன் டு ஓவர் டைம். பட் ஆஸ் அ கான், வழி நடத்தவும் யாரும் இருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் வே அண்ட் ஆல் தட். ஸோ அதில் முக்கால்வாசி சேலஞ்சஸ் எல்லாமே நானாக கண்டுபிடிக்கிறது, எனக்கு எப்படி கரெக்டாக இருக்கும்னு அதை நான் ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்க்குறேன். பட் சம்டைம்ஸ் எஸ், ஒரு ஒரு நல்ல மென்டார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்சைட் த ஃபேமிலி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் யோசித்த டைம் உண்டு. பட் லக்கிலி எனக்கு வந்து ஐ காட் மை குட் மென்டார்ஸ் அரௌண்ட் மீ. என்னோடய பேபாலில் இருக்கிற மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் பாசஸாக இருக்கட்டும், இல்லை வெளியே வந்தப்போ என்னோடய அட்வைசர்ஸ், மென்டார்ஸ். இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் ஒரு ஒரு ஆண்டர்பிரினர், ஹெல்த் டெக் ஆண்டர்பிரினர்ஸு கூட, இல்லை டாக்டர்ஸே கூட நான் ரீச் அவுட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும், எனக்கு இது புரியல, கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ பி பார்ட் ஆஃப், இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேன் யூ டிஸ்கஸ் அப்படின்னு முடியாதுன்னு சொன்னவங்க ரொம்ப கம்மி பேர். ஆர் அந்த மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க ரொம்ப கம்மி பேர். அண்ட் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. நான் 100 பேர்கிட்ட கேட்டால் அட்லீஸ்ட் 40-50% பேர் சரி அப்படின்னு ஒரு ஜி மீட்லையாவது பேசியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் டோன்ட் கெட் வாட் தே வாண்ட் பிகாஸ் தே நெவர் ஆஸ்க் ஃபார் இட். ஸோ ஐ ரியலி திங்க் பீப்புள் ஆர் ஓப்பன், பீப்புள் ஆர் ரெடி டு ஹெல்ப். நம்ம போய் கேட்கறது தான் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, டு an extent that is to an extent to நீங்க பர்சிஸ்டன்ட்டா இருக்கணும். see of course சில பேர் வந்து எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல போறாங்க,
ஏனோ எனக்கு ரிப்ளை வராது, ரிப்ளை வராமல் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் திங் என்ன நடக்க போகுது, ரிப்ளை பண்ண மாட்டாங்க இல்லை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கே சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கூட எனக்கு சொன்னவங்க யாருமே கிடையாது, ரிப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. கம்ப்ளீட்லி ஓகே, நீங்கள் அது மெசேஜ் போடலன்னா என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதே தான் ரிப்ளை பண்ணாது போகுது, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. நீங்கள் கொஞ்சம் பர்சனலைஸ் பண்ணி ஒரு மெசேஜ் போடுறதுனால எதுவும் நீங்கள் தி மொமெண்ட் யூ டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ் ஆக்சுவலி ரீச் அவுட் பீப்பிள் டூ ஹெல்ப். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறது நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக தப்பே இல்லை. இஃப் யூ டோன்ட் ட்ரை யூ ஃபெயில், அட்லீஸ்ட் யூ ட்ரை. எஸ் அட்லீஸ்ட் 50, நீங்கள் ட்ரை பண்ணும்போது அட்லீஸ்ட் 50% சான்சஸ் ஆர் தேர் தே மைட் ரெஸ்பாண்ட். ரைட், எஸ் பண்ணாமே இருந்தால் 100% பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் 50% ப்ராப்ளம் இருக்கு. மேம் நீங்கள் சொல்கிற பர்சிஸ்டன்ஸ், கமிட்மெண்ட், லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், அந்த மிஸ்டேக் பண்ணுற டைம் சேவ் ஆகாது இஃப் யூ ஹேவ் அ பேக்கப். கரெக்ட், ரைட். ஸோ அந்த அன்டூ பண்ணுற டைம்ல நம்ம சேவ் பண்ணி வி கேன் டூ சம்திங் யூனோ கரெக்ட் ஃப்ரம் அ மென்டர்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ். தென் டாக்கிங் அபவுட் திஸ் பர்சிஸ்டன்ஸ், கமிட்மெண்ட், ஆஸ் அ ஃபீமேல் என்டர்பிரனர் வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சேலஞ்சஸ் உங்களுக்கு வந்தது? ஐ திங்க் இந்த க்வெஸ்சன் எல்லாருமே கேட்பாங்க, ஃபீமேல் ஆண்டர்பிரினராக அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்காங்க. சேலஞ்சஸே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக ஆயிட்டீங்க அப்படின்னாலே யூ கான் ஹாவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். மென் ஹாவ் தேர் செட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ், விமன் ஹாவ் தேர் ஓன் செட் ஆஃப் சேலஞ்சஸ், ரைட். அஃப்கோர்ஸ் யூனோ வெரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ். ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா, எஸ் விமன் ஆர் டேக்கன் is not very seriously initially till you prove you know till you prove your point sometimes serious ah edukama irukalam illa vera vidamana kannottangala paakra vaipu irukku but if you are very strong in what you want to do inda problems inda entrepreneur ah irukumbodhu mattum irukiradhu illa neenga oru velaki porumbodhu inda challenges irukudha neenga padikka poringana inda challenges illa oru bus neenga oru public transport eduthu inda edathula irundhu andha edathukku poganumna நான் எத்ராஜ் படிக்கும்போது வேளச்சேரியிலேருந்து எக்மோர் வரைக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போயிருக்கேன். நாட் தட் ஐ டிட் நாட் ஹேவ் ப்ராப்ளம், வெரி க்ளோஸ் டு வாட் ஐ ஆம் ஹேவிங் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் ஆர் ஐ ஹேட் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ நம்ம வெறும் அந்த சேலஞ்சஸை மட்டும் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வீட்லேயே கூட இருக்க முடியாது, அங்கே கூட சிலிண்டர் போடுறவங்க வரப்போகிறான், பால் போடுறவங்க வரப்போகிறான், பேப்பர் போடுறவங்க வரப்போகிறான். The styles of people, the level of people who are actually bugging you, yeah, is going to be much lower. At least, you know, the kind of people, challenges that you have is so upgraded when you're an entrepreneur. Right. I sort of think, you know, when the challenges are with you, you have an opportunity to pass on. And the over time, Josh, I have been a part of it. Over time, it fade out. நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது அதிகமாகும். ஆனால் நீங்கள் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ரெவன்யூவை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் பண்ணுற பர்பஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது பெருசாகுது. ஸோ நம்ம நானுமே ஒரு 20 வயசு பொண்ணா இன்னும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டேன். நான் வந்து இந்த உரிமை கூட நான் வந்து இந்த ஞானமோ இந்த அறிவோ வந்து ரொம்ப அறி சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட மாட்டேன். நானுமே ஒரு 23-24 வயசு பொண்ணா எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இவன் எனக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறான் அப்படின்லாம் சொல்லி என் ஹஸ்பண்ட கூட போய் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நானே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன். பட் த மொமெண்ட் யூ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஆல் தட் அண்ட் தென் ஆக்சுவலி ஃபோக்கஸ் ஆன் சம்திங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், ஐ திங்க் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சுச்சுவேஷன்ஸ் விச் கேன் நாட் பி இக்னோர்ட் லைக் தட், நான் அதை நார்மலைஸ் பண்ணலை. தேர் ஆர் சுச்சுவேஷன்ஸ் விச் ஹேஸ் டு பி அட்ரஸ், பட் வென் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வென் யூ ஆர் லைக் வெரி கிளியர் அபவுட் வாட் யூ வாண்ட் டு, அதெல்லாம் சும்மா ஒரு சும்மா ஒரு ஸ்மால் திங், ஆமா டஸ்ட் மார் தட்டி விட்டு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. இது இது வந்து சிங்கப்பூர்னைக்குள்ள ரியாக்ஷன் தட்டி விட்டு போயிட்டே இருக்கு. அண்ட் மேம் உங்களுடைய அவார்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் எமினன்ட் அவார்ட் நான் நீங்க என்ன ரிசீவ் பண்ணீங்க, அதுக்கு அப்புறம் தொடர்ந்து என்ன அவார்ட்ஸ்? இல்ல இந்த அவார்ட்ஸ் எல்லாம் நான் என்டர்பிரெனர்ஷிப்புக்குள்ள வந்தப்புறம் பார்க்கும்போது நான் வந்து சின்ன வயசுல இருந்து இந்த ஓட்டப்பந்தயம், இந்த கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இப்பெல்லாம் ஒரு அவார்டு கூட வாங்கவே கிடையாது. ஒரு ஒரு கப்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல சர்டிபிகேட், பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டை தான் நான் வேற எதுவுமே வாங்கல. என்னோட என்னோட உலகத்திலயே அதெல்லாம் வந்து இருந்தது கிடையாது. திஸ் ரிமைண்ட்ஸ் மீ வாட் யூ நோ, நமக்குள்ள ரெண்டு காம்பினேஷன் ஒன்று பார்த்தேன், யூ டோன்ட் லைக் மேட்ச் இட் சீம்ஸ் சேம் இயர். யூ டோன்ட் லைக் வாட் மேட்ச்? மேட்ச் கால்குலேஷன்ஸ். ஆமா மேட்ச் மை மேட்ச் இஸ் ஆல்சோ ஒன்லி டெபிட் கிரெடிட் புரியும் இப்போ வந்து. After working, I think maths. I don't have a luxury of now saying that enakku max puriyadun because you know so much on P&L and right now that is there. Adu can't avoid right now, but that is what. And then this on desk vandu neriya neenga panna mattinga, is always here and there. So Aba. One more quality which matches with you. So so yeah, so awards, yeah. Awards porte varaikum only after becoming an entrepreneur adella first enakku vandirundhathu, and first
நாங்கள் 2021 ஜூன் வந்து லான்ச் பண்ணுறோம் மைண்டர் மாமர். அப்போது நவம்பரில் வந்து ஸ்டார்ட் அப் டிஎன்லேருந்து இது அப்ளை பண்ணுறதெல்லாம் சும்மா திருப்பி அப்ளை பண்ணுறது தான். இப்போது ஐ திங்க் எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிரீஷ்னு சொல்லிட்டு அவர் அப்ளை பண்ணியிருந்தார் எங்களுக்காக, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து. அப்புறம் அவங்க ஒரு ஒன்று ரெண்டு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க, ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நிறைய விஷயம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஃபண்ட் ரைஸ்க்காக நாங்கள் இருக்கிறோன்னு ஒரு இதுக்காக யார் கூப்பிட்டாலும் கிட்டத்தட்ட வி கோ அண்ட் டச் ஐடியா, ஒரு ஐடியா வேலிடேஷனுக்காக. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டிஎன்ல இருந்தும் கூப்பிட்டப்போ ஓகே ஃபைன் நம்ம போய் வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அப்போது அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து 6 மாதம் தான் இருந்தது. ஐ திங்க் 10,000 யூசர்ஸோ ஏதோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்பில். வெறும் ஒரு சிம்பிள் ஆப் அது. அதுக்கு வந்து அவார்டு இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கிவ் 10 lakhs இருக்கா, 10 lakhs சிஎம்ஏ உங்களை பார்த்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஃப்ரம் சம்படி ஹூ நெவர் எவர் காட் எனி திங் டூ டிரெக்ட்லி ஹியர், எனக்கு வந்து நம்பவே முடியல இது நிஜமான கால் தானா இல்லை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேவர் வெரி யூனோ இட் இஸ் ஆக்சுவலி வெரி மோட்டிவேட்டிங் டு பி ஹானஸ்ட். இப்போ வேணா லுக் அட் தட் நிறைய ஒரு நல்ல ஒரு ரீச் கிடச்சிது, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. அஃப்கோர்ஸ் சோ மெனி திங்ஸ் ஃபாலோ அவுட் போஸ்ட் தட், டைகானாக இருக்கட்டும், ஷி அவார்ட்ஸ்ன்னு ஒன்று நிறைய, அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினோம் நாங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட நிறைய வாங்கினோம். பட் தென் அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இட் வாஸ் யா இட் வாஸ் வெரி என்கரேஜிங் அட் தட் பாயிண்ட். ஹவ் யுவர் மாமா வாஸ் ப்ரவுட் ஆஃப் யூ? மை மதர் ஐ டோன்ட் திங்க் சோ. சோ கிரேட். நோ நோ, சோ பேசிக்கலி அந்த அவார்ட்ஸ் அந்த ரெகக்னிஷன்ஸ்லாம் இட் இஸ் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். சொன்ன மாதிரி தேர் ஷுட் பி ஒன் ஸ்பார்க். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேற, அம்மா கூட பேக்ரவுண்ட் வந்து எஜுகேஷன் ஆல்சோ நாட் வெரி மச் திஸ் வே. ஸோ அப்படி இருக்கிறது ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க், ஒரு பிரேக் த்ரூ லைஃப்ல இப்படி பண்ணணும் சாதிக்கணும் அது எப்போ வந்துச்சு? ஸோ ஐ திங்க் நம்ம என்ன பண்ணாலும் நல்லா பண்ணணும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே ஆசை இருந்தது. நல்லா பண்ணலாம்னு எனக்கு தெரியல, பட் தென் ஐ வாஸ் ஆல்வேஸ் மோட்டிவேட்டட். எது பண்ணாலும் லைக் நம்ம தான் சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன வயசுல இல்லை அந்த பெரிய மோட்டிவேஷன். அப்படின்னாலும் ஒவ்வொரு காலேஜ் ஒரு வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ணுறது நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது, இதெல்லாம் இந்த வருஷம் நம்ம எங்கே இருக்கோமோ அதே இடத்துல அடுத்த வருஷம் இருக்கிறது வந்து ஐ ஹீட் இட் ஃப்ரம் மை 20s. அதாவது போன வருஷம் நான் இருந்த இடத்த விட அட்லீஸ்ட் ஒரு 5x பெட்டர் பிளேஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். அது சேலரியாக இருக்கட்டும், வேலை செய்கிற சமயத்தில் சேலரியாக இருக்கட்டும், இல்லை நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஈகோசிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை லைஃப் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும், இல்லைனா வி ஜஸ்ட் கெட் ஸோ ஸ்டாக்னன்ட். ஐ ஆம் அ கண்டென்ட் பர்சன், ஐ வுட் லைக் டு ஸ்டே ஸோ, பட் ஐ வாண்ட் டு அப்கிரேட் மை லைஃப் வென் இட் கம்ஸ் லேர்னிங் ஆல்சோ. எனக்கு இதுதான் தெரியும் இந்த வருஷம் அப்படின்னா இங்கே தான் புதுசாக கற்றுக்கணும், நான் வந்து நிறைய புது புது விஷயம்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிருக்கேன். சிலம்பம் கிளாஸ் போவேன், ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் போன வருஷம் விட்டு இந்த வருஷம் மாதிரி லிஸ்ட்லாம் போடுவேன். நியூ இயர் அப்போ இந்தந்த விஷயம் கற்றுக்கணும், என்னோட சேலரி, என்னோட இன்கம், கம்பெனி ரெவன்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ போடுறேன். முன்னாடி வந்து என்னோட சேலரி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை நான் ப்ரொமோஷன் பண்ணணும், இல்லை வேற கம்பெனி மூவ் ஆயிடணும், இந்த மாதிரி எப்பவுமே ஐ ஹேட். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி வெரி அப்சஸ்டு வித் தட் அப்கிரேடேஷன் இன் லைஃப். ஸோ அதுன்னு அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர இவங்களை விட அங்கே போயிடணும், அவங்க அங்கே இருக்காங்க, யார் பீப்புளை நான் வந்து என்னோட டார்கெட்டாக வச்சுருக்கேன் கம்பேர் பண்ணது கிடையாது. பிகாஸ் இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அண்ட் ஐ ரியலி திங்க் எவ்ரி இங்கே வந்து இந்தியாவில் எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் இருக்குது. இதே மாதிரி ஃபர்டிலிட்டி டெக்கில் இன்னும் 10 பேர் வந்தாங்கன்னா கூட பிஸ்னஸ் இருக்குது, எல்லாருமே நல்லா காசு சம்பாதிக்கலாம். ஸோ யாரையும் நான் காம்படிஷன் அப்படி பார்க்கறது கிடையாது. என்னோட ஓன் மோட்டிவேஷன் வந்து நான் இது பண்ணால் நான் சூப்பராக பண்ணணும், போன வருஷம் நான் பண்ணதை விட இந்த வருஷம் பெட்டரா பண்ணனும்ங்கறது. நீங்க ஒரு கண்டென்ட்டா இருக்கீங்க, அண்ட் தென் அட் தி சேம் டைம் நான் ஆம்பிஷியஸ், அட் தி சேம் டைம் வெரி கண்டென்ட், growth perspective பாக்குற மாதிரி. ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐ ஹேவ், பட் தென் ஐ அம் ஆல்சோ வெரி ஷூர் ஐ கேன் டு மச் பெட்டர். எஸ் தட் வில் ஆல்வேஸ் பீ தேர். எவ்ரி இயர் வி ஹேவ் டு அப்கிரேட். ஜஸ்ட் கமிங் க்ளோஸ் டு தி இன்டர்வியூ, டாப் 3 லேர்னிங்ஸ் உங்களுடைய entrepreneur journey ல. டாப் 3 லேர்னிங்ஸ் ஆம் ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஷட் நெவர் டேக் யுவர்செல்ஃப் சீரியஸ். சோ நான் வந்து நான் வந்து ஒரு ஹெல்த் டெக் பண்றேன்,
அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கோ இல்லை ஒரு கம்பவுண்டருக்கோ கூட நான் யாருமே கிடையாது. தென் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்கிராச். ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி தான் யூ ஸ்டார்ட், ஆர் ஜூனியர் லெவல் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட். ஸோ ஒன் திங் ஐ லேர்ன் இஸ் யூ ஷுட் நெவர் எவர் டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ். எது நீங்கள் எடுத்தாலும் பேகேஜ் வந்து உங்களை ஃபுல் டவுன் தான் பண்ணும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் லேபுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா. நீங்கள் வந்து யூனோ யூ வேர் தியர் ட்ரெஸ் அண்ட் தென் கோ லேர்ன் இட். நீங்கள் அந்த மொமெண்ட் யூஸே நான் வந்து ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன் தெரியுமா, நான் இவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே நீங்கள் லேப்பில் நடக்கிறது கற்றுக்க போகிறது கிடையாது, அது உங்களுக்கு தான் எனிமையாக வரப்போகுது. ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன், நெவர் எவர் டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ். ரெண்டாவது, நீங்கள் பிவட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடியாவை பிலீவ் பண்ணி உள்ளே வருவீங்க, அண்டு அது வந்து ஒர்க் ஆகலாம் ஒர்க் ஆகாமல் கூட போகும். ஏன்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்கங்கிறது குட் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்ன தான் வந்து உங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாலும், என்ன தான் கூகுள் ட்ரெண்ட்ஸ் சொன்னாலும், கஸ்டமர்ஸ் முன்னாடி நீங்கள் எடுத்து வந்து வைக்கும்போது அவங்க கம்ப்ளீட் வேறு மூடில் இருப்பாங்க. அதை வாங்குவாங்க, வாங்காமல் போவாங்க, உங்கள் பொருள் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த மொமெண்ட் யூ ஆர் வெரி ஓப்பன் டு சேஞ்ச், த மொமெண்ட் யூ ஆர் ஓப்பன் டு பிவாட் இன்டு சம்திங் எல்ஸ், யூ வில் ஆக்சுவலி ஷேப் அப் அ நைஸ் ப்ராடக்ட் தட் ஹாஸ் அ வெரி குட் பொட்டென்ஷியல் இந்த மாதிரி. பட் அதுக்கு நீங்கள் ஓப்பன் டு ஐடியாஸாக இருக்கணும். மூணாவது, ஃப்ரிகாலிட்டி. ஸோ இதை நான் தப்பு பண்ணிலாம் நான் கற்றுக்கல, தேங்க்ஸ் டு மை வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஸோ நான் எனக்கு முன்னாடியிலேருந்து என்னென்னா, இப்போ எங்கள் ஆஃபீஸ் வந்து திருவாங்கூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கும். ரெவென்யூ வைஸ் வி ஆக்சுவலி டூ வெல் சரிங்களா. அதில் வந்து 10 இல்லை 15 ஒரு பங்கு கூட நாங்கள் வாடகையாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஃப்ரூகலாக இருக்கிறது போதும். நான் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட ஓனரோட டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஆஃபீஸ் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வந்தப்போ எங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஓடு இருக்கும், பாதி வந்து சீலிங் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ். அதே பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மழை டைம் இன் ஜென்ரல் கூட அந்த ஓட்டில் வந்து உட்காந்தாங்க, அவ்வளோ சவுண்டு வரும். இப்போ மீட்டிங்ஸே டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு சவுண்ட் வரும். ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, பத்தினி இந்த மாதிரி நானே உங்களுக்கு இவ்வளோ பில்லிங் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லிட்டேன். நான் ஒரு ஆளே உங்களுக்கு இவ்வளோ பில்லிங் பண்ணுறேன், ஒரு நல்ல ஆஃபீஸ் மூவ் பண்ணலாம்ல அப்படின்னு. இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ ஆமால அப்படின்னு. பட் ஐ ரியலி திங்க் அதுக்கு ஒரு நீட் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு 15 பேர் 10 பேர் ஒர்க் பண்ணுறோம், அழகாக இருக்க இடம், ரொம்ப க்ளோஸ் டு நேச்சராக இருக்கு, அங்கே இருக்கிறவங்க யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. இப்போ நான் ஒரு பெரிய ஆஃபீஸோ இல்லை கலர்ஃபுல்லாகவோ இல்லை கெஃபிட்டீரியாவில் ஃபுல்லாக ஃபுட் இருக்க மாதிரியும் நான் யார்கிட்ட காமிச்சு என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரூகாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் வந்து காசை கம்மியாக செலவு பண்ணும்போது நல்லா க்ரியேட்டிவாக பண்ணலாம். இப்போ யாராவது எனக்கு ஒரு கேம்பெயின் பண்ணலாம் 50,000 ரூபாய்க்கு அப்படின்னா, இப்போ 50,000 ரூபாய் இல்லைன்னா நீங்கள் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ண சொல்லுவேன். இன்னுமே சூப்பரான ஐடியாஸ் வரும். கோல்டு இமெயில் பண்ணுவேன், நான் அவங்கள ரீச் அவுட் பண்ணுவேன், இன்னுமே பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எப்போ நிறைய பைசா இருக்குதுன்னு நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோமோ அப்போ தான் நிறைய காசை வச்சு தப்பு பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து சேல்ஸுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான பீப்புளை ஹையர் பண்ணுறதோ இல்லை ரொம்ப ஒரு பெரிய ஹோட்டல் போய் லஞ்ச் த்ரோ பண்ணி அந்த மாதிரி யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. அண்ட் ஐ ரியலி பர்சனலி திங்க் தட்ஸ் அ லேர்னிங் தட் ஐ காட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் அண்ட் ரியலி ரியலி ஒர்க்ஸ். அப்படி தான் ஸ்டார்ட் அப்பும் ரன் பண்ணணும். இந்த பாயிண்ட் மூணுத்தையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு ஓரளவுக்கு பர்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஐடியா ரொம்ப சுமாரான ஐடியா இருந்தால் கூட ஐ திங்க் யூ வில் கிராக் த மார்க்கெட் அண்ட் யூ நோ ஸ்டில் பி தேர், ஸ்டில் சர்வைவ் அண்ட் கிராஜுவலி க்ரோ. சர்வைவ் ஆமா, நீங்கள் 10 ரூபா மேக் பண்ணுறதுக்கு 2 ரூபா செலவு பண்ணுங்க, 8 ரூபா எடுத்து வைங்க. இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஓவர் டைம் இந்த லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அப் ட்ரெண்ட்ஸில் நிறைய பேர்ன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயம். நாங்களுமே ஃபண்ட் ரைஸ்டு கம்பெனி தான். பட் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது கூட என்னோட இன்வெஸ்டர்ஸை சொல்கிறது என்னென்னா, நாங்கள் பண்ணுறது இந்த மாடல் தான், நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், ரெஸ்பெக்டிவ் தேர் மாடல். நான் வந்து அது கரெக்டாக தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் அதை எல்லா மாடலும் ட்ரை பண்ண ஆள் கிடையாது. எங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஃப்ரிகாலிட்டி, எங்களுக்கு ஒர்க் ஆகுறது இவ்வளோ தான் நாங்கள் பண்ணுவோம். பட் தென் வி ஆல்வேஸ் மேக் குட் மணி. ஸோ வி ஆர் ஸ்டில், எங்களுக்கு என்ன தான் பர்பஸ் இருந்தாலும் என்ன தான் வந்து இம்பாக்டுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணாலும், வி ஆர் ரெவென்யூ மேக்கிங் கம்பெனி அண்ட் வி ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் த ரைட் மணி, எத்திக்கலி லீகலி மாரலி ஸ்டில் வி நீட் டு மேக் மணி அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த மூணு லெசன்ஸ் ஐ திங்க் ஐ ஹவ் லேர்ன்ட் ஓவர் டைம். திஸ் ஐ ஹவ் ஹர்ட் ஃப்ரம் சம் பீப்புள் யூ நோ சேயிங் இன் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி எவ்ரி ரூபி சேவ்ட் இஸ் எவ்ரி ரூபி ஏர்ன்ட். டீடைல்டு மீனிங் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறது. ஸோ லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். கரெக்ட். ஸோ ஃபார் எனி எம்ப்ளாயி ஆர் ஆன் தி போர்ட் ரெண்டுமே அவங்க இந்த ஸ்டார்ட் அப் வச்சிருக்காங்க, ஒரு டெஸ்க் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க என்ன கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் எதுக்கு ரைட். அங்கே வந்து அதுக்கான நீடு இருக்குது சில கம்பெனிஸ்க்கு ரைட்.
அவங்க அந்த ஆஃபீஸ் அப்படி காட்டணும்னு ஒரு நீட் இருக்குது. இட் ஒர்க்ஸ் ஃபார் தென் சி சம் ஆஃப் த கிளினிக்ஸ் தட் வி எம்பவர் அண்ட் ஆல் தட் ரைட் பவர்ட் பை மைண்ட் அண்ட் மார்னிங் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவங்க இன்டீரியர்ஸ் செலவு பண்ணாங்க. ஏன்னா பேஷண்ட்ஸ் வராங்க, தே ஷுட் ஃபீல் காம் அண்ட் அங்கே அந்த அந்த தேவை இருக்குது. அந்த ஒரு லக்ஸரிக்கு கூட அந்த பிகம்ஸ் a prerequisite ஒரு தேவைதான். ஓகே, உங்களுக்கு தேவைப்படுது அது பண்றாங்க, ஒரு நியாயம் இருக்கு. சும்மா ஒரு ஒரு நம்மளும் பண்ணணும்னு பண்றது ஐ டோன்ட் சீ எ ரீசன். ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மென்ட் வச்சு கூட எனிதிங் கேன் பீ மூவ்ட் ஆன். கிரேட், நைஸ் நைஸ் லேர்னிங்ஸ் ஃப்ரம் யூ. சோ many things, நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ அஸ் வெல் டு லேர்ன். உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது கண்டிப்பாக வேல்யூபிள் சேனல். ஸோ கைஸ், ஐ ஹோப் நீங்கள் எபிசோடு பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஐ ஹோப் இது வரைக்கும் நீங்கள் எபிசோட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி பத்மினி மேமுடைய எபிசோட் வந்து நிறையா இன்சைட்ஃபுல் லெசன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். லாஸ்ட் பிட் கொஞ்சம் ஆடியோ பிரச்சனையால் டிஸ்கார்ட் ஆயிடுச்சு, அதை அப்லோட் பண்ண முடியல. பட் உங்கள் சார்பாகியும் நம்ம எல்லாருடைய சார்பாகியும் பத்மினி மேமுக்கும் மைண்ட் அண்ட் மாமுக்குள்ள என்டையர் டீமுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவங்க வருஷம் குரோ பண்ணுவாங்க பிளான் பிரகாரம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி எபிசோடை பாருங்கள், த ஜேஎம் டாக் ஷோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் நான் இன்னும் நிறையா வேற போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட இன்டர்வியூ எடுத்து உங்களுக்கு கான்டென்ட்டாக கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச், இது வரைக்கும் தந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோஸ் நான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள் ஜோஸ் மைக்கேல், பை.